இந்த படத்தில் நம்ம எல்லோரும் மனுஷங்க தான், ஜாதி மதம் எல்லாம் நெக்ஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து எப்போவும் மற்றவங்களை கீழத்தில் காட்டக்கூடாது, அது வெறும் ஒரு இது தான், ஸ்டேட்டஸ் தான். அந்த ஸ்டேட்டஸை வந்து எப்போவும் நிரந்தரமே கிடையாது அது. ஸோ எல்லோரும் மனுஷங்க. அம்மா பையன் அந்த சென்டிமெண்ட் சீன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுட்டா, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா அவதார் மூவின்றது ஒரு ஹாலிவுட் மூவினா, அது ஹாலிவுட் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சம்மந்தப்பட்டதுன்னா, அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு ஜாதி ஒரு இது, இந்த ஜாதி விட்டு ஜாதி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஒரு கான்செப்டாக ஒரு ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இல்லை காமெடியும் இருக்குது, சாங்ஸும் சூப்பராக இருக்குது, மெலோடியஸாக அண்ட் ஸ்டோரி பேஸ்டு ரியலாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக அப்படி இல்லை, ரியலிஸ்டிக்காக. ஹீரோவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது. ஸோ மெசேஜ் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சேரக்கூடாது அவங்களும் சேரக்கூடாதுன்னு இதுவாக இருக்குது ஒரு முடிவு. ஆனால் வந்து அதையும் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு லாஸ்ட்டாக சேர்றாங்க பார்த்தீங்களா, ஒரு பிண வரைவிலையாவது ஒரு சேர்றாங்க, ஒரு எரிக்கிற இதுலையாவது சேர்றாங்கன்னு சொல்லி அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. கேஸ்ட்டுன்னு ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை, பட் எல்லாருமே லைக் கேஸ்ட்டு அது இதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் தான், தேர் இஸ் நோ எனி மேலே கீழ் ஜாதி அப்போல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே மனுஷன் ஜென்மம் தான் லாஸ்ட்ல, நம்ம தான் வந்து பிரிச்சிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும். அருவா சண்டை கண்டிப்பாக எல்லார் மனசுலேயும் ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய வெறி எடுத்துகிட்டு வரும், அந்த லவ்வில் இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க, அந்த ஜாதி வெறி இதோட அழிஞ்சிரும்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த அம்மா சென்டிமெண்ட் வேறு லெவல். சரண்யா மேடம்க்கு கண்டிப்பாக, சரண்யா மேடம்க்காகவே இந்த படம் ஒரு 100 நாள் ஓடும். ஆஹா, அப்படின்னு சொல்ல முடியாது. கண் சண்டையும் இருந்துச்சு, கபடியும் இருந்துச்சு, அதோட கபடியோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லியிருந்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்து இந்த கேஸ்ட் இது சொன்னாங்க, அதுவும் அதுக்கு வந்து இங்கே கேஸ்ட் இது பண்ணேன், எல்லாமே சாகும்போது அந்த இது ஆஷ் வந்து எல்லாமே சேம் தான், அப்போ நீங்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு எவ்ரி திங் சேம் தான். நல்லா இருந்துச்சு மூவி, பரியறிவு படம் வந்துச்சு, அந்த படத்தில் பல மடங்கு இந்த படம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் வந்து இப்போ இன்னமும் ஊர் சைட்லலாம் ப்ராப்ளமாக போயிட்டு தானே இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ண மூவி தான். ஐ டோன்ட் வாண்ட் பி எ ஸ்பாய்லர், தட்ஸ் வை. படத்தில் ஜாதின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த படத்தை பொறுத்த வரையும், ஆனால் ஜாதியை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, இது வரைக்கும் திருந்தவே இல்லை, இதுக்கப்புறமும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி இதை பார்த்ததுக்கப்புறம் திருந்தலாம்னு நினைக்கலாம், எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நீங்கள் அப்படியே இருங்கன்னு விட்ட வேண்டியதுதான். அருவா சண்டை நல்லா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பழைய கதை தான், லவ், ஜாதி, இந்த ஸ்போர்ட்ஸ் இது, பட் டீசெண்டாக எடுத்திருக்காங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். அதுதான் நல்லாயிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பர் பெரிய படம், ஆனால் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபேமிலி படம், எந்த விதமான குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபேமிலியாக பார்க்கலாங்க சார், சூப்பராக இருக்கு. இல்லை ஜி, நான் பப்ஸு சப்ளை பண்ண வந்திருக்கேன், நான் படம் பார்க்க வரல. கேட்டு சொல்ல பார்ப்பா, பேசுவாங்க. நல்லா இருக்கு, ஓகே.